ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரைபாக் கேமிங். ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரைபாக் ஸ்டோரிஸில் வந்து அலிஷா பிரான்ச்சோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து சோலோ லெவலிங் அரைஸில் அன்டஸ் ஆரிஜின் அப்படின்னு அலிஷா பிரான்ச்சோட ஸ்டோரி ஓட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ஆலில் பிடிச்சோம். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போட போகிற வீடியோ தான் குறைந்து வரும். ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டோரி எல்லாம் வினாடி நிறைய வர காத்துருக்கு. ஸோ எல்லோரும் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணையும் அமுத்தி விட்டுருங்க. ஸோ நம்ம 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ண தான் நான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ தரப்போம். ஸோ வாங்க காய்ஸ், நாம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரி ஃபுல்லாக போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அலிஷா பிளான்ச்சோட ஒரிஜின் ஸ்டோரி, அண்டர் ஒரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். லெவலிங் அரைஸில் வந்து புதுசாக ஒரு ஸ்டோரி விட்டுருக்காங்க. இது எங்கே நடக்குதுன்னா ஆஸ்ட்ரியா கில்டு அப்படின்ற கில்டில் வந்து மேட்டோ பிளான்ச் வந்து தான் வந்து அவர் தான் கில்டு மாஸ்டராக இருந்தார். அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டு அவரோட ஓல்டஸ்ட் டாக்டர் அலிஷா பிளான்ச்சோட வந்து கில்டு மாஸ்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து அவேக்கன் ஆகிட்டா. அவேக்கன் ஆகிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பவர் கிடைச்சிருக்குன்னா ரேர் ஐஸ் மேஜிக் அப்படின்ற ஒரு பவர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அவரோட ஸ்கில்லெல்லாம் வந்து பப்ளிக்கே ஷோகேஸ் பண்ணலாம், இவளை வந்து ஒரு பெரிய கில்டு மாஸ்டராக காட்டலாம் ஆரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிளான் போடும் போது தான் இவளுக்கு ஃபஸ்ட்டு டஞ்சன் ரைடு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அப்போ வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ப்ரெசண்ட்டில் வந்து அலிஷா பிளான்ச்சை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஷா அப்படின்னு ஒரு கில்டு எடுத்து நடத்தி அந்த கில்டில் வந்து இவர் கில்டு மாஸ்டராக இருக்கான். ஸோ இவன் வந்து இப்போ டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நிறைய டாக்குமெண்ட் கில்டு மாஸ்டராக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து அவரோட அட்டெண்டன்ட் என்ன பண்ணுறான்னா இவர் கேட்குறான், ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, நீங்கள் பார்க்கறதுக்கு டயர்டாக இருக்கீங்க, ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கீங்களா, உங்கள் மைண்டில் ஏதாவது இருக்கா கில்டு மாஸ்டர் அப்படின்னு கேட்கும் போது இவன் வந்து நான் அவர் சம்பவம் நடந்ததில்ல அதை பற்றி தான் வந்து நான் நினச்சி பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்றான். அது எந்த சம்பவம்ன்றத அங்கே நியூஸ் பேப்பரில் காட்டுறாங்க. அவன் வந்து அங்கே ஒட்டி வச்சிருக்காவ ஏதோ ஃபுல்லாக ஐஸ் ஃபுல்லாக டிசாஸ்டர் மாதிரி ஐஸ் ஃபுல்லாக அப்படியே வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் பிரேக் டிசாஸ்டர். ஓகேவா, ஏதோ ஒரு நோவிஸ், எது பவர் எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு தெரியாத நோவிஸ் வந்து ஒரு டிசாஸ்டரை ஏற்படுத்தா அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெய்டு வந்திருக்கு. இங்கே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஏதோ பண்ணிட்டான். ஓகேவா, அலிஷா பிளான்ச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டான். இது எப்படி நடந்தது அப்படின்னு வந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இவன் வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு டஞ்சன் ரைடு போனால அங்கே தான் நடக்குது. அந்த ரைட்டில் வந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் ஏதோ வந்திருக்கு, அது என்னன்னே தெரியல. அப்போ வந்து இவர் தான் அவங்க அப்பா. அவங்க அப்பா வந்து அலிஷியா நீ இப்போ இங்கேருந்து கிளம்பே ஆகணும், ரொம்ப ஆபத்து, இது வந்து சீராக் டஞ்சனோட மான்ஸ்டரே கிடையாது, இந்த டஞ்சனுக்கோட மான்ஸ்டரே இது வந்து இல்லை, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லி அவங்க அப்பா அங்கே அனுப்புகிறாரு. சீராக் டஞ்சனில் ஒரு ஹையர் பவர் மான்ஸ்டர் வந்து அந்த இடத்துல ஸ்பான் ஆகிருக்கு. அது ஹியூமன் மாதிரியே இருக்க மான்ஸ்டர். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து அவரோட பிரதர். அவள் உள்ளே எப்படி இருக்கா, உள்ளே போனவங்களா, நல்லா இருக்காங்களா, நல்லா திரும்பி வருவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது யாரும் வெளியே வர்றத வந்து நம்மால் பார்க்குறான். யாருன்னு பார்த்தா அலிஷா சாமியாக அடி வாங்கிட்டு ரத்தக்கரையோட வெளியே வரா. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஏ அலிஷியா டஞ்சனை வந்து கிளியர் பண்ணிட்டியா, கிளியர் பண்ணிட்டாங்களா அலிஷியா அப்படின்னு அவனோட பிரதர் வந்து ஓடி வரும்போது அவனுக்கு தெரியுது ஏதோ சரியில்லை. ஏன்னா அவன் மட்டும் தான் வெளியே வந்திருக்கா, வேற யாருமே வரல. அலிஷா உனக்கு எப்படி இருக்கு இப்போ, மேட்டிஸும் அப்பாவும் எங்க அப்படின்றாங்க. மேட்டிஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டு நினைக்கிறேன். அப்பதான் சொல்றேன், நாங்க வந்து பாஸ் டிஃபீட் பண்ணிட்டோம், ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷன் வந்து அங்க அப்பியர் ஆயிட்டான். அவன் வந்து அப்பாவே மேட்டிஸ் சாவடிச்சிட்டான். அப்பா வந்து உள்ள என்ன ஓட சொல்றாரு, அதனால வந்துட்டு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா மேட்டியோ பிரான்ச்சேவா அதுன்னு அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா அந்த மான்ஸ்டர் தான் வெளியே வந்திருக்கு, ஹியூமராய்ட் மான்ஸ்டர். அவனோட கையில் வந்து அந்த எஸ்ராங் கான்சரோட தலை இருக்குது, அவரு இறந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அலிஷியா வந்து அந்த டிசாஸ்டர்லேருந்து தப்பிச்சாலா இல்லையா, இல்லை அந்த மான்ஸ்டர் யாரு, அவங்க அப்பா இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்படியே அதுக்கு ஒரு ஆர்ட்டு கொடுத்து இதே மாதிரி கண்டென்ட் கேட்குறதெல்லாம் போல் ட்ரை பண்ணுறதெல்லாம் அடுத்தடுத்து. ஸோ உங்களை எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் காய்ஸ். இந்த வீடியோ உங்களால் என்டர்டெயின் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சோலோ லெவலிங் மான்வாலை இல்லாத புது ஸ்டோரி வந்து சோலோ லெவலிங் அரைஸ்
சொல்லிருந்தாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய் காய்ஸ், பாய் பாய்.